அன்பு அபிமன்யு, அதோ அங்கு விராட நகரத்தின் நுழைவு வாயில் உனக்கு புலப்படுகிறதா? அதன் நுழைவு வாயிலில் இருந்து பாண்டவரின் பெரும் சேனையானது வெளிவரவிருக்கிறது. அச்சேனையானது வடக்கு நோக்கி பயணத்தை மேற்கொள்ளும். அச்சமயத்தில் சேனாதிபதிக்கு அடுத்தபடியாக உன்னுடைய ரதமானது நிற்கும். தாமல்லவா மாமா சேனாதிபதி? இல்லை, அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்று துறந்து நிற்பவன் எவ்வாறு யுத்தத்தின் சேனாதிபதியாவான்? பிறகு படையின் சேனாதிபதியார்? இதில் எவரும் சேனாதிபதியாகலாம், ஆனால் சேனையின் நாயகன் நீ ஒருவனேயாவாய். பாண்டவர்களுடைய சேனையை வெற்றி பெறச் செய்வதும் கௌரவர்களை யுத்தத்தில் தோல்வியுறச் செய்வதும் உன்னிலிருந்தே துவங்கும். அளிக்கப்பட்டுள்ள பெரும் பொறுப்பை கண்டு அச்சம் தோன்றுகிறதா மகனே? எதற்காக அச்சம் கொள்ள வேண்டும்? வாளின் கடமை குருதியை பெருக்குவது. வெற்றி உற்சாகத்தை கிருதயம் கொள்ளுமானால் அவ்விடத்தில் அச்ச உணர்வு தோன்றாது. உனையெண்ணி நான் கர்வம் கொள்கிறேன். இந்த யுத்தத்தில் யுகமாற்றம் ஏற்படவிருக்கிறது. நாளை ஒரு பெரும் யுகமானது முடிவை தேடும். பீஷ்மரை கொன்று அதை தொடர்ந்து புது யுகம் ஒன்று உதைக்கும். குலமகன் உன்னிலிருந்து. சக்கரவர்த்தினி புகழ் ஓங்குக. ராஜகுமாரர் அர்ஜுனரும் வாசுதேவ கிருஷ்ணரும் இன்னும் சற்று நேரத்தில் விராட நகரை வந்தடைவார்கள். ஆரதி வரவேற்பிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். எனது சார்பாக நகரின் எளியோருக்கு பொற்காசுகள் வழங்கப்பட வேண்டும். கொண்டாட வேண்டிய தருணம் இது. அபிமன்யுவிற்கான வரவேற்பு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். விரைந்து செல்வாயாக. தம்முடைய 5 புதல்வர்களும் வருகின்றார்கள் அல்லவா சக்கரவர்த்தினி? தந்தையிடமிருந்து தகவல் வந்துள்ளது. சேனையோடு அவரும் விரைந்து இங்கு வந்து சேர்வார். அவரோடு என் 5 புதல்வர்களும் இங்கு வரவிருக்கிறார்கள். இந்திரப்பிரஸ்தத்தை தியாகம் செய்ததிலிருந்து இன்று வரை நான் அவர்களை காணவில்லை. அதோடு ராஜகுமாரன் அபிமன்யுவை இதுவரை நான் கண்டதே இல்லை. அவனையும் அவன் வீரத்தையும் காண என் மனம் ஏங்குகிறது. யுத்தம் நடக்கும் சமயத்தில் முதல்வர்களானவர் பெரும் வீரத்தை வெளிப்படுத்தும் வேளையில் பெற்றவர் நெஞ்சம் ஆனந்தம் கொள்ளும். ராஜகுமாரர் அபிமன்யு புகழை இன்று அரண்மனையே போற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில தினங்களில் அரச குலங்கள் அனைத்தும் போற்றப் போகிறது. அவன் காண்டீபம் ஏந்திய என்னவர் புதல்வன். கோவிந்தன் சகோதரி சுபத்திரையின் வாரிசு, கோவிந்தனின் சீடனும் ஆவான். என் 5 புதல்வர்களின் சகோதரன். ஈன்றெடுக்காவிடினும் அவனுக்கு நான் தாயாவேன். மன்னித்தருளுங்கள் சக்கரவர்த்தினி. ஆனால் அவன் தமக்கு பிறந்தவன் அல்லவே? ராஜகுமாரி சுபத்திரையின் புதல்வன். தனக்கு பிறந்தவர்களே என்றும் பெண்ணுக்கு புதல்வர்கள். இன்னொரு பெண்ணால் ஈன்றெடுக்கப்பட்ட வாரிசு மூலம் என்றும் சிநேகமானது கிட்டாது சக்கரவர்த்தினி. ஒரு விருட்சத்தில் காய்க்கும் பழங்கள் அனைத்தும் நமக்கு ஒரே விதமான சுவையினை நல்குவதில்லை. எனது எண்ணத்தை கூறுகிறேன். இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் யாதவர்கள் அபிமன்யுவை அரியணையில் அமர வைப்பார்கள். ஒருவேளை தோல்வியுற்றால் ராஜகுமாரன் அபிமன்யு அஸ்தினாபுரம் விட்டு துவாரகையை சென்றடைவான். வாழ்வில் தமக்காக உயிரையும் தர துடிக்கின்றவர் தாம் ஈன்றெடுத்த அந்த 5 புதல்வர்களே ஆவர். அபிமன்யு அல்ல. தாம் மகாராஜா பாண்டுவின் வம்சத்தை பற்றி அறிய மாட்டீர்கள் அரசியே. தியாகம் அதோடு தர்மம் இவ்விரண்டும் அவரின் குருதியில் கலந்தது. என்னுள் சந்தேகம் எழுந்தது சக்கரவர்த்தினி. தம்முடைய அவமானத்திற்கு பழி தீர்க்க எனது கணவரும் என்னுடைய புதல்வனும் கரத்தில் அஸ்திரம் ஏந்துவதற்கு துணிந்துள்ளனர். ஆகையால் தான் தம்மிடம் இது பற்றி வினவ தோன்றுகிறது. தமக்காக யுத்தத்தில் சுயநலமற்ற எண்ணத்தோடு போர் புரிபவர்கள் எவர்? சற்று பொறுங்கள். நானே முதலில் வரவேற்பேன். பிரவேசிக்கும் முன் ஒன்று அறிய வேண்டும். உண்மையில் நீ யார் என்று கூறு. பாஞ்சாலி, இவன் எனது அண்ணியார் சுபத்திரையின் புதல்வன் அபிமன்யு ஆவான். நானும் அதை அறிவேன் ஐயனே. அனைத்து விவரங்களும் அறிவேன். ஆனால் அவனுடைய உண்மையான நிலை பற்றி அவனே கூற வேண்டும். அக்கா. மகனே அபிமன்யு, உலகம் அறிந்ததை பாஞ்சாலி வினவவில்லை. மேகமானது பல வகைப்படும். வானில் மிதக்கும் சில மேகத்தை காணலாம். அது சூரியனை மறைக்கவும் செய்யும். மண்ணிற்கு தேவையான நீரினை விண்ணில் இருந்து பொழியவும் செய்யும். உண்மையில் நீ என்பது யார் அபிமன்யு? விளக்கிக் கூறு மாதாவிற்கு.
நான் என் தந்தையுடைய அஸ்திரமாவேன். அவருக்காக எதையும் செய்வேன். அதன் புகழை அவர் சரணங்களில் சேர்ப்பேன். என் சகோதரரை காப்பவன் நான். யுத்த காலத்தில் அவர்களுக்கு முன்னிற்பேன். மற்ற நேரத்தில் பக்க பலமாவேன். இவற்றுக்கெல்லாம் முதன்மையாக என்னுடைய முதற் தாயாக விளங்கும் பாஞ்சாலியின் சொல்லிற்கு கட்டுப்படுவேன். அவர் விழியிலிருந்து நீர் வழிந்தால் நான் மண்ணோடு மண்ணாக கரைந்து விடுவேன். கண்ணீர் வடித்து யுத்தத்திற்கு முன்பாகவே நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசை கொள். அநியாயம் இழைத்தாய் சுபத்திரை. என்னுடைய புதல்வனுக்கு நீ ஏன் ஜனனம் அளித்தாய்? என்றவர் மட்டுமே ஒரு பெண்ணிற்கு வாரிசாவார். ஆனால் சக்கரவர்த்தினிக்கு பிரஜைகள் அனைவரும் வாரிசுகள். இவன் தம்முடைய புத்திரன் அக்கா. அதில் சந்தேகமில்லை. காலமானது உள்ள வரை இவனுடைய புகழும் கீர்த்தியும் உயர்ந்து நிற்கும்.